கணக்கம்பட்டி செல்வோம் கர்ம வினைகளை குறைப்போம் கலியுகத்தில் கண்கண்ட மகாநாக மகாநாகத்திகிழும் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமி பழனி முருகன் மற்றும் பதினோரு சித்தர்களின் ஜீவ சமாதியை தரிசிக்க ஒரு நாள் யாத்திரையாக பெங்களூரு மற்றும் சென்னையிலிருந்து பிரதிவாரம் சனிக்கிழமை என்றும் மாதந்தோறும் பௌர்ணமி என்றும் பழனிக்கு பஸ் மூலமாக மூன்று வேளை உணவுடன் அழைத்து செல்கிறோம் கட்டண விவரம் முன்பதிவிற்கு கணக்கம்பட்டி சர்க்குரு சுவாமிகள் சபா ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று 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 எட்டு ஒன்று பூஜ்ஜியம் எட்டு வடபழனி சென்னை இருபத்தி ஆறு கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேய செய்யங்காரின் பணிவான வணக்கங்கள் நமஸ்காரம் இப்போது நம்ம பார்க்க வந்திருக்கிறது வந்து சோபகிருத்து வருஷம் சித்திரை மாதம் மற்றும் குரு பகவானின் குரு பயிற்சி இது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்க வந்திருக்கோம் சோபகிருத்து வருஷம் அப்படின்றது எப்போ பிறக்கிறது அப்படின்னு ஏன்னால் இப்போ சுபகிருத்து வருஷம் நடக்கிறது பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு மத்தியானம் ஒரு ரெண்டு மணி வாக்கில் வந்து சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு உள்ளவரர் அதாவது சித்திர மாதத்தில் வந்து சூரிய பகவான் அவர் வந்து பங்குனி மாதத்திலேருந்து சித்திரை மாதத்துக்கு உள்ளே வர்றது வந்து மீன மாதத்திலேருந்து மேஷ மாதத்திற்கு வர்றார் மேஷ மாசத்தில் சூரியன் உச்சப்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பதினாலாம் தேதி அன்னிக்கு மதியம் ரெண்டு மணி இந்த வருஷத்தினுடைய ராஜான்னு சொல்லக்கூடியவர் புத பகவானும் இந்த வருஷத்தின் அமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவானம் இருக்கிறதுனால மிகுந்த அந்த ஆடம்பரம் கேளிக்கை இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல வருஷமாக இருக்கும் சுற்றுலா தலங்கள்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பெண்களுக்கு நல்ல உயர்வான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சமத்துவம் என்பது பெண்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த இதில் வந்து கலைஞர்களுக்கு ஒரு ஏறுமுகமான காலமாக இருக்கும் புதனுடைய ராஜா அப்படின்றதுனால பார்த்தீர்களேனால் நரம்பி சம்பந்தமாக கம்ப்யூட்டர் சம்பந்தமாக கம்யூனிகேஷன் சம்பந்தமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகவும் ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இதற்கு அப்புறம் வந்து நம்ம இந்த வருஷத்தில் பெரிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீர்கள் மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது குரு பகவான் கேத்து இவர்களுடைய பயிற்சி இருக்கு இப்போதான் வந்து நம்ம சனி பகவானுடைய பயிற்சியை பார்த்தோம் இப்போ குரு பகவான் வந்து இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து அவர் பெயர்றார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் இருக்கார் அதாவது அடுத்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் மே மாதம் ஒன்றாம் தேதி வரலாம் வந்து குரு பகவான் வந்து ரேவதி நட்சத்திரத்திலிருந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதாவது இது மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு வரார் அதாவது என்றைக்கு வராருன்னா இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாந்தேதி அன்றைக்கி அதிகாலை பன்னெண்டு மணிக்கே அதாவது இருபத்தி ரெண்டாந்தேதி ராத்திரி ஒரு பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு பதினொன்று ஐம்பது பன்னெண்டு மணிக்கே வந்துடுறாருங்க நம்ம வந்து டேட்டு கணக்கு பிரகாரம் பார்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இது பண்ணி இருபத்தி மூணாந்தேதி இந்த அதாவது நள்ளிரவுன்னு சொல்லக்கூடாது அதிகாலை அப்படின்னு பன்னெண்டு மணிக்கு வந்து அவர் வந்து வந்துடுறார் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி நள்ளிரவு இருபத்தி மூணாந்தேதி காலை பன்னெண்டு மணிக்கு வந்து மேஷ ராசிக்கு குரு பகவான் வரார் சரி குரு பகவானுடைய பயிற்சி என்னுடைய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீர்களேனால் குரு பகவான் வந்து தன்னுடைய ராசிக்கு அவர் மிகப்பெரிய சுபர் அவர் வந்து எந்த இடத்தில் நின்றாலும் சுபத்துவத்தை மட்டும்தான் செய்வர் பொன்னன் அப்படின்னு பேர் அவருக்கு அதனால் வந்து குருக்கு குருவிலேயே தேவகுருவாக சொல்லக்கூடியவர் நேச்சுரல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுபர் குரு பகவான் மட்டுமே முதல் இயற்கை சுபராக சொல்லக்கூடியவர் எந்த ஒரு இடத்திலும் வந்து அவர் பாவத்தன்மையை வெளிப்படுத்த மாட்டார் அதாவது துர்கிரகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது நூறு சதவிகிதமான சுபத்துவம் பெற்ற கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு பகவான் அத்தோடு சேர்ந்து பௌர்ணமி சந்திரன் மற்றும் சுக்கிரனையும் சொல்கிறோம் சுக்கிரனும் சந்திரனும் வந்து மிகவும் வேகமாக அதாவது சந்திர பகவானை பொறுத்தவரை அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனாலையும் சுக்கர பகவான் வந்து மாத கிரகிறதுனாலையும் வந்து அதை ரொம்ப கணத்துக்க கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை குரு பகவான் வந்து மெதுவாக செல்லக்கூடியவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகும்போது பன்னெண்டுலேருந்து பதினாலு மாதமாவது மினிமம் ஆகும் அதனால் வந்து ஒரு ராசியில் போய் உட்காந்தாருன்னா ஒரு ஒரு வருஷத்தில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த குரு பகவானை பொறுத்தவரையும் பார்த்தீர்களேனால் சு சுபத்துவம் பெற்று அவர் எந்த இடத்தை பார்த்தாலும் குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு இருக்கும் இடம் வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஆனால் தனியாக இருக்கக்கூடாது அது மட்டும் வந்து இருக்கக்கூடாது தனியாக தனித்த குரு தனித்த அந்தணன் வந்து பிரச்சனையை கொடுப்பான் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதி இந்த குரு பகவானை பொறுத்தவரையும் பார்த்தீர்களேனால் அவர் வந்து எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தில் சுபத்தன்மையை கொடுப்பார் அது தவிர அவருடைய பார்வைகள்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடம் அது வந்து எல்லா கிரகங்களுக்கும் உண்டான நூற்றி எண்பது டிகிரி பார்வை சம சப்தம பார்வைன்னு சொல்லக்கூடியது இதை தவிர அவருக்கு அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் திரிகோண பார்வைகள் நிச்சயமாக இருக்கும் அதாவது அஞ்சாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் இந்த குரு பகவான் குரு பகவான் வந்து ஒன்பதாம் இடத்திற்கும் அஞ்சா அஞ்சாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் தன்னுடைய அதாவது ஒன்பதாம் இடத்துல இருந்து தனுசில் இருந்து அவர் வந்து ராசியையும் முதல் ராசியையும் அஞ்சாம் ராசியையும் பார்க்குறார் இது வந்து மிகவும் ஏற்றமான விஷயம் குரு பகவானுக்கு உண்டான ராசி அப்படின்னு வந்து இந்த அஸ்ட்ரலாஜிக்கல் சார்ட்டில் கொடுத்துருக்கிறது தனுசும் மீனமும் இது ரெண்டுத்துலேயும் வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் இப்போ வந்து குரு பகவான் வந்து தனுஷ் அதாவது மேஷ ராசியில் போய் இருக்கார் மேஷ ராசியில் வந்து இருபத்தி மூணாம் தேதி வரார் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வரார் இந்த காலகட்டத்தில் அவருடைய பார்வைன்றது பார்த்தீர்களே ஆனால் சிம்மத்தையும் தனுசையும் அது தவிர வந்து துலாத்தையும் பார்க்கறது அதாவது அஞ்சாம் பார்வையாக சிம்மமும் ஒன்பதாம் பார்வையாக தனுசும் துலா ராசியையும் பார்க்கிறது இந்த மூன்று பார்வையும் தன்னுடைய இடத்திலிருந்து அவர் பார்க்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது காலபுருஷத்துவின் பிரகாரம் வந்து ஒன்பதாம் இடத்தினுடைய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் இந்த குரு பகவானுக்கு வந்து பார்த்தீர்கள் மிகுந்த சிறப்பு அம்சங்கள் இருக்குது குரு பகவான் வலுப்பெற்றால் மட்டும்தான் உங்கள் உங்களுக்கு வந்து ஒரு டிசிப்ளின்டு லைஃப் இருக்கும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போகும் ஏற்ற மிரக்கங்கள் இல்லாமல் இருக்கும் நல்ல ஒரு மரியாதை மா அதாவது ஒரு சொசைட்டியில் ஒரு மரியாதை அங்கீகாரம் இது எல்லாம் வரணும்னா குரு பகவான் வந்து இருந்து இருந்தால் மட்டும்தான் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர வந்து ஒன்பதாம் இடத்தை வந்து காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் தனுசு ராசி வந்து குரு பகவானின் வீடு அதுவே மூலத்திரிகோண ஆண்டு ராசியாக குரு பகவானுக்கு இருக்குது இந்த குரு பகவானுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்த்தீர்களேனால் புத்திர காரகன்னு சொல்கிறோம் அதாவது இது குலம் வளரணும் குலம் இது ஆகணும் விருத்தி அடையணும் அப்படின்னா குருவினுடைய அருள் மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்கிறோம் அதை தவிர பார்த்தீர்களேனால் குருவிற்கு குருவை பொறுத்தவரையும் பார்த்தீங்களேன்னால் அவர் வந்து தனக்காரகன் அப் குருவின் குருவினுடைய அருளால் நல்லபடியாக இருக்கணும் அதை தவிர வந்து திருமணத்திற்கு குருவினுடைய பலம் வந்துருச்சா அப்படின்னு பார்க்கக்கூடியது இயற்கையான ஒரு நிகழ்வாக இருக்கும் எப்பொழுதுமே கல்யாணத்துக்கு வந்து வரண் எடுக்கிறாங்க ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு வரண் எடுக்கிறாங்கன்னா அந்த காலகட்டத்தில் குருவினுடைய அருள் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு தான் எடுப்பாங்க அதை தவிர தசாபுக்தி அதெல்லாத்தையும் பார்த்து தான் எடுக்கிறது எப்பொழுதுமே நடக்கும் ஏதோ அவரை பார்த்தீர்களேனால் குருவுக்கு என்னென்ன அவர் இருக்கிற வீட்டிலிருந்து என்னென்ன சுபத்தை செய்வார் என்னென்ன கஷ்டங்களை கொடுக்க முடியும் கஷ்டங்களை கொடுத்தாலும் அவர் என்னென்ன வந்து பிரதிபலன்களாக அவர் வந்து நல்லதை செய்யக்கூடியவராக இருப்பார் அப்படின்றத பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து பார்த்தீர்களேனால் இருபத்தி மூணு ஏப்ரலில் இருந்து பார்த்தீர்களேனால் குரு பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு மாறுறதுனால யார் யாருக்கு எந்தெந்த ராசிக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் இந்த குரு பகவான் மாற்றத்தினால எந்தெந்த ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்யணும் அப்படின்றதையும் பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் எளிமையாக குரு பகவானுடைய இது வந்து பிரீத்தி செய்யக்கூடிய பரிகாரங்கள் அதாவது என்னென்ன தான தர்மங்கள் செஞ்சால் நல்லபடியாக இருக்கும் என்னென்ன அவருக்கு உண்டான காயத்ரி மந்திரம் என்ன இதெல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் இதை தவிர வந்து இந்த கோச்சார நிலைமையில் அதாவது குரு பகவான் வந்து இந்த சுபகிருத்து வருஷத்தில் வந்து மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு மாறுறது வந்து மிகப்பெரிய ஏற்றத்தையும் என்னென்ன செல்வங்களையும் என்னென்ன பொருட்களையும் கொடுக்க போகிறார் அப்படின்றத ஒரு ஒரு ராசியாகவும் பார்க்கலாம் இப்போது இந்த சுபகிருத்து வருஷத்தில் இன்னொரு மாற்றம் வருது அது வந்து ராகு கேத்துவின் பயிற்சி அது வந்து பத்தாம் மாதம் அதாவது அக்டோபர் மாதத்தில் வருது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதனுடைய வீடியோ அதை தனியாக போடுறோம் அதனுடைய இது வந்து அப்போ பார்க்கலாம் இப்போது இப்போ சுபகிருத்து வருஷம் பிறக்கிறதையும் குரு பகவானுடைய மாற்றம் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் ஒரு ஒரு ராசிக்கு அப்படின்றதையும் இப்போது ஒரு ஒரு ராசியாக நம்ம பார்க்கலாம் இதோட இந்த குரு பகவானால் அடையக்கூடிய தொல்லைகள் ஏற்றங்கள் மாற்றங்கள் அவருக்கு இருக்கக்கூடிய பரிகார ஸ்தலங்கள் என்னென்ன எளிய பரிகாரம் காயத்ரி மந்திரம் இந்த அளவுக்கு வந்து நம்ம பார்த்து அது எப்படி ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம் பொதுவாக பார்த்திங்களேன்னால் குரு பகவான் வந்து ராசிக்கு முதலிடம் அதாவது ராசி ஜென்ம ராசியில் மூணாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்து பன்னெண்டு இந்த மாதிரியான ஏழு இடங்களில் இருக்கிறத வந்து அந்த அளவுக்கு சுபத்துவத்தோடு சொல்கிறது இல்லை ஆனால் அவருடைய பார்வை மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் அதாவது ராமர் அதாவது ராமர் காட்டுக்கு போனது வந்து ஜென்மத்தில் குரு இருக்கும் பொழுது போனார் மூன்றாம் இடத்தில் வந்து குரு பகவான் இருக்கும் பொழுது துரியோதனன் வந்து அவருடைய படையை இழந்தார் நான்காம் இடத்தில் வந்து இருக்கும் இருக்கும்பொழுது பார்த்தீர்களே ஏன்னால் அம்மன் வந்து காட்டுக்கு போனதாகவும் மகாபாரதத்தில் எட்டாம் இடத்துல வாலி தன்னுடைய பட்டத்தை இழந்தார் அப்படின்னும் பத்தாம் இடத்துல ஈசனாருக்கு வந்து கபாலம் எதுவாச்சு அதாவது சாபம் வந்து வந்தது அப்படின்னு சொல்லக்கூடியதும் பன்னெண்டாம் இடத்துல பொழுது ராவணேஸ்வரன் மாண்டதையும் சொல்கிறாங்க பன்னெண்டாம் இடம் மெயினாக வந்து ராவணேஸ்வரன் வந்து பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கும்பொழுது மாண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பொதுவாக என்ன சொல்கிறது அப்படின்னா நல்ல இடங்களான சுபஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோணங்கள் அப்படின்னு சாஸ்திர பிரகாரம் வந்து அஞ்சு ஒம்பது அப்படின்ற இடம் வந்து மிகவும் வந்து உத்தமமான விஷயம் இந்த இடத்துல சுபகிரகங்கள் இருக்கணும்னா கேந்திரங்களில் சுபகிரகங்கள் வந்து இல்லாமல் அசுபர்கள் இருப்பது நல்லது அப்படின்றது தான் வந்து ஜோதிட சாஸ்திரத்தின் பொது விதி அதன் பிரகாரம் பார்த்தீர்களேனால் அஞ்சு ஒம்போதில் வந்து குரு பகவான் இருந்தாலோ குரு பகவான் பார்த்தாலோ அவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதிலையும் பார்த்தீர்களே ஏன்னால் குரு பகவானுக்கு வந்து அவருடைய பார்வை பலத்தின் மூலியமாக அதாவது அவர் இருக்கும் இடத்தை விட பார்வை பலம் மிகவும் அதிகமாக இருக்கும் அதையும் வந்து இந்த சுபத்துவ பார்வைன்னு சொல்லக்கூடியது எல்லா கிரகங்களுக்கும் சமசப்தமும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏழாம் இடம் ஒன்போதாம் இடமும் அஞ்சாம் இடமும் பார்வைகள் உண்டு அதாவது இவருக்கு உண்டான விசேஷ பார்வைகள்னு சொல்லணும் அதுலேயும் வந்து ஒன்பதாம் இடம் வந்து இருபது சதவீதமே வச்சுக்கலாம் கொடுக்கக்கூடியதாகவும் அஞ்சாம் இடத்துல வந்து பார்த்தீர்களேனால் அவருக்கு உண்டான ஒரு அறுபது சதவீதத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் அதனால் எந்த இடத்தில் இருக்கிறார் அப்படின்றது ஒரு பக்கம் அவர் வந்து எந்த இடத்தை பார்க்கிறார் அப்படின்றது ஒரு பக்கம் அதனால் அந்த இடமெல்லாம் வந்து சுபத்துவம் மாறுதும் இது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஸோ குருவினுடைய பார்வை எப்படி இருக்குது அதனுடைய பலன்கள் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம் இதற்கு மேலே பார்த்தீர்களே ஏன்னால் பொதுவாக குரு காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்றது குரு காயத்ரி ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் காயத்ரி ஜபம் பண்ணுங்கன்னு சொன்னால் அதில் வந்து மினிமம் ஒரு நாளைக்கு மூணு தினமாவது இந்த காயத்ரி ஜபத்தை குரு காயத்ரி செய்கிறது மிகவும் விசேஷம் அப்படின்றதையும் சொல்கிறேன் எதிர ஆனால் ஓம் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இன்னொரு காயத்ரியும் இருக்குது இந்த காயத்ரியும் வந்து நீங்கள் வந்து மூணு தடவை வந்து ஒரு நாளைக்கு சொல்லிவிட்டு ஆனால் இந்த குரு பயிற்சி மிகவும் ஏற்றமாகவும் பெரிய உங்களுக்கு கொடுக்கும் கணக்கம்பட்டி செல்வோம் கர்ம வினைகளை குறைப்போம் கலியுகத்தில் கண்கண்ட மகாநாகத்திகழும் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமி பழனி முருகன் மற்றும் பதினோரு சித்தர்களின் ஜீவ சமாதியை தரிசிக்க ஒருநாள் யாத்திரையாக பெங்களூரு மற்றும் சென்னையிலிருந்து பிரதிவாரம் சனிக்கிழமை என்றும் மாதந்தோறும் பௌர்ணமி என்றும் பழனிக்கு பஸ் மூலமாக மூன்று வேளை உணவுடன் அழைத்து செல்கிறோம் கட்டண விவரம் முன்பதிவிற்கு கணக்கம்பட்டி சர்க்குரு சுவாமிகள் சபா ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று 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 எட்டு ஒன்று பூஜ்யம் எட்டு வடபழனி என்னை இருபத்தி ஆறு கன்னிராசி கன்னிராசி அப்படின்னு பார்த்தீர்களேன்னா உத்தரமஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒம்பது ரா பாதங்களும் கொண்ட ராசி கன்னிராசி கன்னிராசிக்கு இந்த குரு பயிற்சி பார்த்தீர்கள் ஏனால் குரு பகவான் எட்டாம் இடத்துல போய் இருக்கார் குரு பகவான் எட்டில் இருந்தால் என்ன அப்படின்னா எட்டில் இருந்தால் வாலி பட்டம் இழந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பத்தில் இருந்தால் இவர் சிவபெருவானுக்கு கபாலம் கையில் ஒட்டிண்டு அவர் பிச்சை எடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க பன்னெண்டில் இருந்தால் ராவணன் வந்து அவருடைய இது ராவணன் மாண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து குரு பகவான் என்ன இருக்க வேண்டாத இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மறைவு ஸ்தானம் அதனால தான் வந்து குரு பகவான்றவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒளி கிரகம் அதாவது வெளிச்ச கிரகம் அதாவது ரிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சூரியன் சூரியனிடத்திலிருந்து தான் எல்லாமே வந்து ஒளிகள் வருது அந்த ஒளியை வந்து ரெண்டு மடங்காக மூன்று மடங்காக கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் அதனால தான் வந்து மிகப்பெரிய சுபர் அப்படின்னு சொல்லக்கூடியதில் முதன்மை பெற்றிருக்கவர் வந்து குரு பகவான் எப்பொழுதுமே குரு பகவான் ஒரு விஷயத்தை நல்லது செய்வார் இல்லைன்னா செய்ய மாட்டார் கெடுதல் அப்படின்றது அவர் பண்ண மாட்டார் குரு பகவானும் சரி சுக்கர பகவானும் சரி ஏன்னா சுவர்களில் ரெண்டு பேருமே வந்து ஈக்குவல் அண்ட் பர்சனாலிட்டி இப்போ குரு பகவான் வந்து எட்டாம் இடத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லும்பொழுது எட்டாம் இடம் மறைந்த ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் இதனால் என்ன வரும் அப்படின்னா நேர் வழியில் சம்பாத்தியம் இருக்காது வரக்கூடிய வணிகள் எல்லாமே மறைமுகமான வழியில் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இதை தவிர பார்த்தீர்களேனால் வெளி ஊர் வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தமாக பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எல்லோரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எட்டாம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சிருச்சுன்னா மொத்தமே போயிடுச்சு அப்படின்வாங்க அப்படி கிடையாது எட்டாம் இடத்தில் மறையக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு நேர்முகமாக இருக்கக்கூடிய வழிகளை விட்டு மறைமுகமான வழிகள் மூலியமாக உங்களுக்கு பண வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மறைந்த குரு வந்து அந்த எட்டாம் இடத்திலிருந்து குரு பகவான் பார்க்கும் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் நான்காம் இடத்தை பார்க்குறார் அதனால் பார்த்தீர்களே ஏன்னால் உங்களுடைய சொத்துக்கள் மூலியமாக கொஞ்சம் அதிகமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பன்னெண்டாம் இடம் வந்து விரயஸ்தானம் நான்காம் இடம் வந்து உங்களுடைய மனை என்ன சொல்கிறது வீடு மனை வாகனம் இந்த ஸ்தானம்ன்றதுனால இந்த விஷயங்கள் மூலியமாக உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது இந்த ட்ராவல் ஏஜென்சிஸ் வச்சுருக்கிறவங்க அதை தவிர வந்து தீர்த்த யாத்திரை போகிறவங்க அதை தவிர பார்த்தீங்களேன்னால் இந்த இது புக்கிங் பண்ணுறவங்க இவதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த இதை தவிர பார்த்தீர்கள் ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார் இவ்வளோ நாள் வந்து பார்த்தீர்கள் ஏன்னால் கேத்து பகவான் இருந்ததுனால உங்களுடைய வாக்கு வந்து பிரச்சனைகளில் இருந்திருக்கும் நீங்கள் எதை சொன்னீங்களோ அதை வந்து சரியாக புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் ரெண்டாம் இடத்துல பார்க்கறதுனால அவருடைய பார்வை சமசப்தமாக பார்வை இருக்கிறதுனால இதுக்கு மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் உங்களுடைய வார்த்தைகள் நல்லபடியாக நிச்சயமாக ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய வார்த்தைகள் நிச்சயமாக எந்த ஒரு இடத்துலையும் உங்களுடைய வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் அங்கீகரிக்கப்படும் கவலைப்பட தேவையில்லை பன்னெண்டாம் இடத்தை பார்க்குற குரு பகவான் கண்டிப்பாக கணவன் மனைவியிடையே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சயனஸ்தானம் போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கிறதுனால கண்டிப்பாக எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுபர் வந்து பன்னெண்டாம் இடத்தில் பார்க்கறது அப்படின்றது எட்டு பன்னெண்டு தொடர்பு வர்றதுனால கண்டிப்பாக வெளியூர் வெளிவாநிலம் வெளிநாடு சம்பந்தமாக வெளியூர் போயிட்டு வரக்கூடியது ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடியது சின்ன பிரிவினையாக இருந்தாலும் கணவன் மனைவியிடையே அந்யோன்யங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருடம் இருக்கும் அதனால் கவலைப்பட தேவையில்லை ஏதோ பார்த்தீர்களே பார்த்தீர்களேனால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பார்க்கக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுக்கு தனத்தையும் அதிகமாக கொடுப்பார் ஏன்னா தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்கறதுனால ஓ கண்டிப்பாக பணவரவு இருந்தே தீரும் ஆனால் பணவரவு எப்படி வரும் நேர் வழியாக வருமா மறைமுகமாக வருமா என்றால் எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறதுனால கண்டிப்பாக மறைமுக வழியாகத்தான் உங்களுக்கு வரும் அதாவது திடீர் ரேஸு லாட்ரி திடீர் பணயோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அது வந்து லாங் ரனில் இருக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது துர்கிரகங்கள் ஏதாவது இருந்ததே ஆனால் அந்த கிரகங்கள் மூல மூலயமாக வரக்கூடிய பணங்கள் அந்த ஷார்ட் ரன்னிலே போயிடும் ஆனால் குருவின் பார்வையின் மூலியமாக வரக்கூடிய விஷயங்கள் லாங் ரன்னுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் கவலைப்பட தேவையில்லை பார்த்தீர்களே பார்த்தீர்களேனால் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை வந்து அவர் பார்க்குறார் கன்னியா ராசிக்கு குரு பகவான் நான்காம் இடத்தை பார்க்குறார் நான்காம் இடத்தை பார்க்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய தாயின் நிலையில் ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்கள் உங்களுடைய என்ன சொல்கிறது உங்களுக்கு உங்களுடைய படிப்பு சம்பந்தமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இந்த பேஸ் எஜுகேஷன் சொல்லக்கூடிய டென்த்து டுவெல்த்து இந்த மாதிரியான எஜுகேஷன்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதை தவிர பார்த்தீர்களே ஆனால் உங்களுடைய வீடு மனை இதிலெல்லாம் அபிவிருத்தி பண்ணுவீங்க அதாவது கொஞ்சம் வந்து மாற்றங்கள் ஏற்படுத்தினாலும் புதிதாக நீங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சுப செலவுகள் செய்ய வேண்டும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறதுனால சுப செலவுகள் செய்ய வேண்டும் நாலாம் இடத்தையும் பார்க்கறதுனால நாலாம் இடத்தின் மூலியமாக பன்னெண்டாம் இடம் இதுவாகும் அதனால் நாலாம் இடம்னு சொல்லக்கூடியது புதிய வாகனம் புதிய வீடு மனை இதெல்லாம் வாங்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக வரும் சுப செலவுகள் நிச்சயமாக வரும் கண்டிப்பாக கவலைப்பட தேவையில்லை ஏ தவிர இந்த கன்னியாராசியில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏற்றமாக இருக்கக்கூடும் அதாவது சினிமா துறையில் இருக்கக்கூடிய பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கிடைக்க கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கலைத்துறையில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய குடும்பத்தை ஸ்தானத்தையும் வந்து குரு பகவான் குடும்பத்தில் நல்ல ஏற்றமும் அமைதியும் நல்ல ஒரு சந்தோஷமும் இருக்கும் மொத்தத்தில் பார்த்தீர்களேனால் இந்த ராசிக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக வேலை விட்டு வேலை மாற வேண்டியதாக இருக்கும் வெளியூர் வெளிமாநிலம் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் கணவன் மனைவி உள்ள அந்யோன்யம் குறையாது நல்ல ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய வாக்கில் நல்ல நளினம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தமாக பார்த்தீர்களேனால் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்பொழுது மிகப்பெரிய ஏற்றம் மாற்றம் எல்லாமே உருவாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் நீங்கள் அருகிலிருக்கும் தட்சிணாமூர்த்தியை சென்று வரி வழிபட்டு வருவது நவகர சன்னதியில் வழிபட்டு வர்றது மிகவும் ஏற்றமாக இருக்கும் ஏ தவிர பார்த்தீர்களேனால் இந்த நவதிருப்பதிகளில் ஆழ்வார்த்த நகரியை வந்து குரு ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆதிநாத பெருமாள் அங்கே வந்து போய் பார்த்துட்டு ப பெருமாளை சேவிச்சிட்டு வர்றது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அங்கே வந்து என்ன பிரபந்தங்கள் பாடியிருக்கா நான் நம்மாழ்வார்கள் பாசுரங்கள்லாம் பாடப்பட்டிருக்கங்க அதனால் இந்த இடத்த போய் சேவிச்சுட்டு அதாவது ஆழ்வார்த்தினரி போய் சேவிச்சிட்டு வர்றதுனால உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் கண்டிப்பாக வரும் அருகில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதாவது நவகிரகத்தில் வந்து கு குரு பகவானுக்கு வந்து இந்த மூக்கு கடையில் மாலை போடுறது அதை தவிர மஞ்சள் வண்ண ஆடைகள் வந்து அங்கே இருக்கிற பட்டர்களுக்கு கொடுக்கறதும் படிக்கும் குழந்தை ஏழை குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நோட்புக்ஸோ ஃபீஸோ அவர்களுக்கு புஸ்தகம் வாங்கி கொடுக்குறதோ இப்போ புத்தகம்லாம் வாங்கி கொடுக்குறது இல்லை ஏன்னா எல்லாமே இல் இதில் வந்துருச்சு இ புக்ஸ் அப்படின்னு எல்லாமே மொபைலில் வந்துருச்சு அதனால் வந்து புஸ்தகங்கள்றத விட அவர்களுக்கு வேண்டத வேண்டிய பாடங்களுக்கு இல்லை டியூஷன்ஸோ எந்த அவர்களுக்கு நீடு இருக்கோ படிக்கிறதுக்காக அதை வந்து செஞ்சு கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமை கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கணக்கம்பட்டி செல்வோம் கர்ம வினைகளை குறைப்போம் கலியுகத்தில் கண்கண்ட மகாநாக மகாநாகத்திகிழும் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமி பழனி முருகன் மற்றும் பதினோரு சித்தர்களின் ஜீவ சமாதியை தரிசிக்க ஒருநாள் யாத்திரையாக பெங்களூரு மற்றும் சென்னையிலிருந்து பிரதிவாரம் சனிக்கிழமை என்றும் மாதந்தோறும் பௌர்ணமி என்றும் பழனிக்கு பஸ் மூலமாக மூன்று வேளை உணவுடன் அழைத்து செல்கிறோம் கட்டண விவரம் முன்பதிவிற்கு கணக்கம்பட்டி சர்க்குரு சுவாமிகள் சபா ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று 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 எட்டு ஒன்று பூஜ்ஜியம் எட்டு வடபழனி சென்னை இருபத்தி ஆறு